ப்ளஸ் டூவில் நம்மளோட குழந்தை என்ன மார்க் எடுக்குது? இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வீட்டு பெற்றோருக்கு ஆதங்கமாகவும் இருக்கும், ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நினச்சது போல் அந்த குழந்தை எடுத்திருந்ததுன்னா டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ இல்லை நம்ம என்ன இப்போ ட்ரெண்டில் இருக்கோ அதுக்கானதுன்னா அந்த குடும்பம் ரிலாக்ஸ் ஆயிடுது. ஆமாம், நினச்சது போல் அந்த குழந்தை எடுக்கலை மார்க்கு அப்படின்னா நம்மளோட ஆசை அங்கே வேரோடு அறுக்கப்படுறதாகவும் ஒரு கௌரவம் இல்லாதது போலவும், நான் இந்த கல்லூரியில் படிக்க வைக்கலான்ட்டு இருந்தேன், நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்க வைக்கலான்ட்டு இருந்தேன், இது முடியலையே அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் அந்த மனம் வேதனைப்படும்போது அந்த குழந்தை ஆல்ரெடி அது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அது ரிசல்ட்டை எதிர்நோக்கும் போதே தன்னுடைய சக மாணவன் என்ன எடுத்திருப்பான், அவ என்ன எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்கிறாங்க, அவங்க இருப்பாங்க. இந்த நேரத்தில் பெற்றோர்களாகிய நம்மளோட ஆதங்கத்தை நாம் வெளிப்படுத்தும் போது குழந்தைகள் இன்னுமே மருண்டு போயிடும். எப்பயுமே ப்ளஸ் டூனுடைய மார்க்கை தரம்னு பிரிக்க வேண்டாம், நம்ம குழந்தைகிட்ட இருக்க தனித்துவம் என்னன்னு தெரிஞ்சிடும். ட்ரெண்டு இன்றைக்கி ட்ரெண்டு இந்த ரெண்டு படிப்பு தான் மூணு படிப்பு தான் இல்லை, நம்ம அந்த கல்வித்துறையில் நம்ம கூகுளில் கல்வித்துறை அந்த சம்பந்தப்பட்ட இடங்களில் நாம் விஷயங்களை கேதர் பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கான அந்த மார்க்குக்கான அருமையான படிப்புகள் என்ன அப்படிங்கிறது என்ன, இன்றைக்கி ட்ரெண்டுங்கிறது மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போ இன்றைக்கி ஒரு நல்ல படிப்புங்கிறது நாளைக்கு அது பின்தங்குது, இன்றைக்கி சரி இன்றைக்கி நல்லா இல்லைங்கிறது நாளைக்கு நல்லா வருது. இப்போ பிகாம்லாம் பார்த்திங்கன்னா அப்போ எடுக்கிறது கம்மியாக இருந்தது, இப்போ ஆடிட்டிங்லாம் ஆஃபீஸ்லலாம் ரொம்ப பிகாம் தேவைப்படுது, நல்ல அவங்க ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. அதுபோல் குழந்தையோட மார்க்கை தரம்னு நினைக்காதீங்க, தனித்துவம்னு நினைங்க. அந்த குழந்தைக்கான படிப்பு எதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். என் புள்ள சமூகத்தில் பெரியால வரணும் அப்படிங்கிறது பெற்றோராகிய எங்களோட தப்பா? எங்களுக்கு அந்த ஆசை இருக்கக்கூடாதா? நாங்கள் எவ்வளோ மெனக்கெடல் பண்ணணும் அப்படின்னு பெற்றோராகிய உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்தா? நிறைய பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்தவங்க தான். அதை நீங்கள் கொஞ்சம் அந்த ரிசர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம் குழந்தைகள் சோட போக மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட நினைப்பு சரிதான் அப்படிங்கிறதே மாற்றத்துக்கு உண்டானது தானே. பெரிய மனிதர்களோட ஹிஸ்ட்ரியும் பாருங்கள், மனம் ரிலாக்ஸாக இருங்க.